இன்னைக்கு என்னன்னு தெரியலையே. சரி நம்ம முடி. ஆஹா, நம்ம இன்னைக்கு கடைக்கு வேற போகணுமே. சி, நம்ம இடத்துக்கு இப்போதான் ஞாபகம் ஓடி. நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகிட்டா, ஆனால் கையில் மைக்கு கொடுக்க மாட்டேறாங்க. கேட்டா அதெல்லாம் இப்போ முடியாது, நீ பெரிய ஆள் ஆனதுக்கடுத்து மைக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க தோட தாங்க முடியல. சரி, நாம் இன்னைக்கு ஏதோ கொலகேஸ்ன்னு சொல்கிறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியலை, ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க. சரி, நம்ம மேனேஜர்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னார். சரி, இந்த அக்காட்ட கேட்போம். இவங்கெல்லாம் நினைக்கிறேன் டேய் லூசி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அத்தாடி, இது ரொம்ப பயங்கரமான பீஸ் போல. சரி, நியூஸ் ரிப்போர்ட்டர் பார்ப்போம். ஐயோ, எங்கடா மேனேஜரை காணும்? ஐயோ, மேனேஜர் எங்க? சரி, சும்மா உட்காந்துருப்போம். அவனுக்காக வெயிட் பண்ணி நம்ம தான் சாவோம். சரி, நம்ம இங்கே ஒருத்தர் பார்த்தோம், அவர்கிட்ட கேட்போம். எனக்கு தெரிஞ்சு இவர் மேனேஜரோட ஆளுன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். ஹாய் சார். சார், எனக்கு தெரியும் சார். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, என்ன அசால்ட்டு சொல்கிறீங்க? ஐயோ, வேலை போச்சே. ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஐயோ, நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணும். இரு, நம்ம எதுக்கு போகணும்? நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம் முழுசாவே. சார், அவர் எப்படி செத்தார்? எனக்கு இந்த வேலை வேணும் சார், நான் இப்போ போய் கண்டுபிடிக்கணும் சார். அடுத்து என்ன பண்ணியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? கை ஸோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? நான் அதை நான் லாஸ்ட்ல ஸ்டோரியிலேயே காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதிலே பார்க்கலாம். சரி, நம்ம வந்து கீழே இறங்குற சீனியை பத்தலாம். இவன் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இவன் கொலை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவன் சொல்றது பார்த்தா நம்மளுக்கு தான் இவன் கொலை பண்ணிடுவான் போல நம்மளே. ஆனால் இவன் கொலை பண்ண ஆள் மாதிரி தெரியல. சரி, ஹேர் பலூனில் போய் பார்ப்போம் எப்படி வந்திருப்போம். நம்ம பார்க்கணும்ல, அதை மறந்தே போயிட்டேன். ஐயோ, எப்பா எவ்வளோ. ஐயோ, பஸ் வேறு தோட்டுது. என்ன பஸ் இது? இந்த பஸ்கார் நிறுத்த மாட்டான், போயிட்டே இருப்பான். ஹாய் சார். என்ன, ஒருத்தன் கூட பேச மாட்டேறான் நம்ம கூட? சரி விடு, நம்ம ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ல, அதனால் பால்மியர் நியூஸ்னு வேரல் ராஜ் மாதிரி நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் வேறு, நான் போய் கேமராவில் வீடியோ எடுத்துட்டு தொலைக்காட்சியில் சொல்கிறவன் தான்டா. அங்கே ஒருத்தர் சொல்லுவானே, அவன் தான் பால்ராஜ். அவனை பார்த்து வேணால் நீங்கள் சொல்லலாம். சரி, வரட்டும். ஆத்தாடி வந்துக்கிட்டு இருக்க அப்போடி, நல்ல வேலை வெயிட் பண்ணி அப்படியே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அவன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது. இதனால் ஏதோ ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஏதோ கேமரா மாட்டியிருக்காங்களா அந்த சைடு? ஃபஸ்ட் டைம் மாட்டியிருக்காங்களா? அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மாட்டி வச்சு தான் போயிருக்காங்களாம். அவன் எதுக்கு சாத்தான்னு நம்மளுக்கு தான் தெரியுது. சரி, போவோம். என்னையா என்னையா இது? சரி, வந்துடும் நினைக்கினேன். ஓகே, போலாமே போலாமே. எவ்வளோ பாட்டு போடணும்னு இது வந்துடும் நினைக்கிறேன். வந்ததுன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்த நியூஸ் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். சரி, வரட்டும், வெயிட் பண்ணும். இதில் என்ன இருக்குது? அப்பாடி வந்துருச்சு, நான் வரட்டும்னு சொன்னானே வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற மதிப்பு, பார்த்துக்கோங்க. சரி, சீக்கிரம் கிளம்பு, உதிய கூப்பிட்டா இது போயிடும்னு நினைக்கிறேன். ஆ, போ. என்ன, மேலே போக மாட்டேதே? ஆ, ஏற மாட்டேது மக்களே. ஓ, வெயிட் பண்ணுதா? சரி, சீக்கிரமாக போ. என்ன நிற்கிது? ஏய், நிற்காத, போ. நான் கேஸ் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும். அப்பாடி, ஃபஸ்ட் டைம் நான் கொலை கேஸில் வந்து வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அடுத்து நல்ல கேஸாக வரட்டும். நம்ம அடுத்து நான் பத்து பத்து நியூஸாகவே பார்க்கலாம். ஐயோ, என்னையா அப்பா அங்கே போகிறீங்க? என்ன டிவி, எவ்வளோ பெரிய டிவி! அந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க, பிளே டுகெதர் கேம்ஸ் ஒன்று, அதுதான் நம்ம அந்த நம்மளோட ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருங்கப்பா இருங்கப்பா, அந்த ஆஃபீஸ் கேம் ஜோனுக்கு மேலேயோ. ஆமாம், கேம் ஜோனுக்கு வந்து
ஒரு இது பார்த்தோம்ல அந்த இடம்தான். ஸோ நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்குது, இது வந்து ஒரு கேம் ஜோன். சரி, பறக்கிறதுக்கு பேரஷூட் இல்லையே. சரி, பேரஷூட் இல்லைன்னா என்ன, நம்ம குதிப்போம். சரி பார்ப்போம். டான் 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 டான், குதி 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 குதிச்சிடலாம். இந்த மாதிரி தான் அவர் குதிச்சார். ஆனால் அவனுக்கு அவருக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பாடி போல். சரி, அவர் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த இங்கே வர எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கேருந்து தான் அவர் குதிச்சாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேருந்து அவர் ஒரு குதியை போட்டார், செத்துட்டார், செத்தே போயிட்டார். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும். கேமரா வந்து என்ன தான் இந்த ரெட் கலருக்கு பின்னாடி. நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் அவன் செத்துட்டானா இல்லையான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.